கொடமாளூரில் பிறந்தவளே, மனித குல விளக்காய் ஒளிர்பவளே. அல்போன் சம்மாவும் வேண்டல்களால் இறையன்ப எங்களுக்குள் அருள செய்வாய். வாழ்கவே புனித அல்போன் சம்மா, வானக தந்தையுடன் அல்போன் சம்மா. கொடமாளூரில் பிறந்தவளே, மனித குல விளக்காய் ஒளிர்பவளே, ஒளிர்பவளே. உனக்கே வந்திட பிதாவிடம் நீ வரம் கேட்டாயம்மா. எதிரியாய் உனக்கு வாழ்ந்தவர்க்கெல்லாம் நன்மைகள் செய்து வந்தாயம்மா. புகழ்வதை விரும்பாத புனிதயம்மா, இந்த புவிக்கொரு புதையல் நீ துறவியம்மா. புகழ்வதை விரும்பாத புனிதயம்மா, இந்த புவிக்கொரு புதையல் நீ துறவியம்மா. பாரத நாட்டிற்கு பெருமை தன் தன்னில் பலியாக வந்தே என தருகின்றேன் காணிக்கையா. கல்வாரிதாயகன் பலியே, நம்மை விண்ணோடு இணைக்கும் பலியே.
தன்னையே
முழுவதும் தருகின்ற அன்பே. வீட்டோடு இணைக்கும் பலியே இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் அன்பு செய்யும் இயல்புடையவள், என் இதயம் முழுவதும் அன்பால் நிறைந்துள்ளது, யாரையும் வெறுக்க என்னால் இயலாது, கொடுப்பதில் தான் என்னுடைய மகிழ்ச்சி என்று கூறி இறைவனில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட புனித அல்போன்சாவே பாதுகாவலியாக கொண்ட இத்திருத்தல திருவிழாவின் நிறைவு நாளான இன்றைய தினத்தில் இப்புனிதனின் பரிந்துரையால் இறையாசிரியை பெற்றுவர வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய தினத்தில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருப்பவர் தக்கலை மறை மாவட்ட மேதக ஆயர் மார்.ஜார்ஜ் ராஜேந்திரன் எஸ்டிபி அவர்கள். அவர்கள் இப்புனித அல்போன்சா திருத்தல பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும், இங்கே வந்திருக்கிற இறை மக்கள் அனைவர் சார்பாகவும் அன்னார் அவர்களே வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் தக்கலமறை மாவட்ட குருகுல முதல்வர் பேரர்கள் தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடம் அவர்களையும், மறை மாவட்ட தலைமை செயலர் பேரருள் தந்தை தோமஸ் சத்தினேசன் அவர்களையும், பேரருள் தந்தை ஆண்டனி ஜோஸ் அவர்களையும், பேரருள் தந்தை லூக்கா கொல்லம்பரம்பில் சிஎம்ஐ அவர்களையும், பேரருள் தந்தை சனில் ஜோன் பந்துச்சிறக்கில் அவர்களையும், பேரருள் தந்தை டென்சி முண்டுநடக்கில் அவர்களையும், அருள் தந்தை தங்கச்சன் எஸ்டிபி அவர்களையும், அருள் தந்தை சுமேஷ் வலியமடத்தில் அவர்களையும், அருள் தந்தை லின்சிலால் மங்களத் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னும் இந்த திருவிழாவினுடைய நிறைவு நாளான இன்றைய தினத்தில் புனித அல்போன்சாவின் பரிந்துரையால் இறையாசிரியை பெற்று வர ஆசீர்வதிக்கப்பட வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. இத்திருத்தலத்தின் விழாவினை நம்மனைவருடையும் விழாவாக, நம் அனைவருடையும் அனைவரும் இறையாசிரியை பெற்று வர நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். இப்பகுதியில் உள்ள பங்குகளிலிருந்து வந்தவர்கள், தக்கலை மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பங்குகளிலிருந்து இங்கு வருக தந்திருப்பவர்கள், தக்கலை மறை மாவட்டத்தை சேர்ந்த அருள் கன்னியர்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ள பல்வேறு கன்னியர் மடங்களிலிருந்தும் வருக தந்திருக்கின்ற அருள் கன்னியர்கள், இறை மக்கள் அனைவரையும் இப்புனிதவின் விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த புனிதையின் பரிந்துரை வழியாக இறையாசிரியை பெற்று வர உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றும் போது நம்முடைய அனைத்து எண்ணங்களும்
നാം ഇങ്ങേ വന്നിരിക്കുന്നത് നമ്മുടെ ചിന്തനകൾ നമ്മുടെ വാഴവിൽ നാം തേവയാകെ നനയ്ക്കുന്ന അനേത്ത് ചിന്തകളെയും ഇറവൻ കൊടുത്ത അരുൾ കൊടകളെയും എല്ലാം എല്ലാം നനവിൽ കൊണ്ട് ഇന്ന് തിരുപ്പലി കലന്നുകൊള്ള ഉങ്ങൾ അനേവരെയും ഞാൻ അഴിക്കേ. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறந்த அல்போன்சம் நாள் நோயிற்றிருந்த போதிலும் பிறருக்காக ஜெபித்து அவர்களின் நோய்களை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்ந்த அல்போன்சம்மாள் இன்று நம்முடைய பாதுகாவலியாக கொண்ட இந்த திருத்தலத்தில் நாம் ஒன்று கூடி இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒன்று கூடியிருக்கிற இந்த வேளையிலே பிறந்த அல்போன்சம்மாள் நம் எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவோராக நாடி வருகின்ற மக்கள் அனைவருக்கும் நல்லுதவி பெற்றுத்தருகின்ற புனித அல்போன்சாவாக திகழ்கின்றார் என்கின்ற மைய சிந்தனை அடிப்படையிலே இன்றைய தினத்திலே நாம் சிந்திப்பதற்காகவும் திருப்பலியில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இருக்கின்றோம். அர்ப்பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே அதிசயங்கள் நிகழும். இதற்கு சான்றாக வாழ்ந்தவர் புனித அல்போன்சா. நான் என்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு விட்டுக் கொடுத்துக்கிறேன், அவருடைய விருப்பம் போல் அவர் என்னை வழிநடத்தட்டும் என்று கூறி தன்னையே இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர். இந்த அர்ப்பணத்தின் பலனாய் அவர் வாழ்ந்த பொழுதும் இந்த நாட்களிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அவர் வாழ்ந்த பொழுதும் அவர் விண்ணகம் சென்ற பின்பும் அவரின் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பரிந்துரைகளுக்கும் ஆண்டவர் அதிகமாக செவி சாய்த்தார். அவருடைய பரிந்துரையின் மூலமாக ஏராளமான நன்மைகளையும் செய்தார். அவர் வழியாக கேட்கின்ற அனைத்திற்கும் இறைவன் உடனடி பதிலை கொடுத்தார் என்பதனுடைய அடையாளமாகவே இந்த திருத்தல் ஆலயம் அமைந்திருக்கின்றது. அவர் வாழ்ந்த பொழுது பள்ளி குழந்தைகள் தங்களுக்காக இறைவனிடம் ஜெபிப்பதற்காக கேட்டார்கள். அவரும் ஜெபித்தார், ஏராளமான பலன்கள் கிடைத்தது. எனவே தான் அவர் இறப்புக்கு பின்பும் அவரது கல்லறைக்கு சென்று ஜெபிக்கும் வழக்கத்தை குழந்தைகள் கொண்டிருந்தனர். கேட்ட வரங்கள் அனைத்தையும் அக்குழந்தைகளுக்கு பெற்றுக் கொடுப்பதிலே அல்போன்சம்மாள் மகனம் மனமகிழ்ந்திருந்தாள். எனவேதான் அந்த குழந்தைகள் அல்போன்சா ஒரு புனித என முதன் முதலாக அறிவித்தனர். குழந்தைகளின் சொற்களை கேட்டு மக்கள் அல்போன்சம்மாவின் கல்லறைக்கு ஜபிப்பதற்காக தொடங்கினர். அவர்களுடைய ஜபங்களை கேட்டு புனித அல்போன்சம்மாவின் பரிந்துரையின் வழியாக ஏராளமான மக்களுக்கு நோய்கள் இருந்து விடுதலை கிடைத்தன. நடக்க முடியாத மக்கள் கால்களால் நடந்தனர். பார்வையற்றோர் பார்வை பெற்றனர். குழந்தை இல்லாதோர் குழந்தை வரம் பெற்றனர். இப்படி கேட்ட வரங்கள் அனைத்தும் புனித அல்போன்சம்மாவினுடைய பரிந்துரையினால் நிகழ்ந்தது. இப்படி எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசும் புனித அல்போன்சம்மாவின் விழாவினை கொண்டாடும் நாமும் அவர் வழியாக நம்மையே முழுமையாக தந்தையாகிய இறைவனிடமும் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடமும் நம்மை ஒப்படைப்போம். நமக்கும் நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களும் அதிசயங்களும் புனித அல்போன்சம்மாவின் பரிந்துரையின் மூலமாக நிகழும். எனவே நம்மையும் நம்முடைய தேவைகளையும் இறைவனுடைய திருக்கரங்களிலே முழுமையாக ஒப்புக் கொடுத்து புனித அல்போன்சம்மாவினுடைய பரிந்துரையின் மூலமாக இந்த நாள் நம்முடைய வாழ்வில் ஏராளமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைப்பதற்காக இத்திருப்பலியிலே தொடர்ந்து நாம் அன்றாடுவோம். பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம், ஒருமையுடன் பலியர்ப்பணிப்போம். அனைவருமோ புறவாயிடுவோ, புதிதாய் பீடம் அமைத்திடுவோ. அனைவருமோ புறவாயிடுவோ, புதிதாய் பீடம் அமைத்திடுவோ. குருவின் நம்பினொடி பலியே திருமந்திரையில் படிப்போ. குருவின் நம்பினொடி பலியே திருமுன்னிலையில் படிப்போம். உன்ன
ஆயுதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். ஊரெங்கும் மணிரத்தமே நீ நம்பிக்கையும் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். பூலகும் மானிடக்கமே நீ நம்பிக்கையும் என்றும் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். பூவுலெங்கும் மாலிரக்கமே நீ நம்பிக்கையும் என்றென்றும் பெண்ணில் வாழும் தந்தையும் நாமம் தூயதனப்படுக உந்தன் அரசு மலர்ந்திடுக தூயவர் நீரே தூயவரே விண்ணில் வாழும் வானக மண்ணக கணமெல்லாம் ஆனந்தமுடன் பாடிடுமே தூயவர் நீர்தாம் என்றென்றும் தூயவர் நீரே தூயவரே விண்ணில் வாழும் தந்தையும் நாமம் தூயதனப்படுக எங்கள் தென்று வழங்கிடுவே பிறரை நாங்கள் பொறுத்தது போ எங்கள் பிழைகள் பொறுத்தருளும் விழாமல் தாங்கிடுவே தீயோன் பிடியிலிருந்தம்மை நீரே தயவோடு காத்திடுவே ஏனெனில் அரசும் வல்லமையும் எல்லா மகிமையும் எப்போதும் தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் பாதியிலே போலாகுகவே ஆமேன் ஆமேன் என்றென்றும்
விண்ணில் வாழும் தந்தையையும் நாமம் தூயதனப்படுக. நிகரெல்லா திருமகிமையினால் விண்ணும் மண்ணும் நிறைந்தனவே, என்றும் தூய்மையடைந்தனவே. வானக மண்மணக கணமெல்லா ஆனந்தமுடே பாடிடுமே. தூயவர் நீதாமென்றென்றும் தூயவர் நீரே தூயவரே. ஜெபிப்போமாக சமாதானம் உடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவாம், முது திருப்பெயரில் திடமான விசுவாசம் கொள்ளவும் அவ்விசுவாசத்தை நேர்மையுடன் அறிக்கையிடவும் செய்பவர்களை நீர் வலுப்படுத்தி அருளும். ஆத்மாவையும் உடலையும் புனிதப்படுத்தும் இப்பரிகார மறைப்பொருட்களை அவர்கள் தூய்மையுடன் நிறைவேற்றுவாராக. மாசற்ற உள்ளத்துடனும் தூய எண்ணத்துடனும் அவர்களுமக்கு குருத்துவ பணிவிடை புரிவாராக. நீர் தயகூர்ந்து அளித்த மீட்பை முன்னிட்டு அவர்களுமை இடைவிடாது புகழ்வாராக. தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். நிகரில்லா என் நிறைவாவும் மகிமைக்கில்லை அளவறிவேன். தலைமுறை தலைமுறையோடென்றும் அரும்பெரும் செயல்களை அறிவிக்கும். ஆண்டவரேயும் கைத்திறனை பாடி பாடிடுவாயன் ஆத்மாவே, ஆண்டவரின் புகழ் கீதங்கள் வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே. ஆதி நேப்போ
எங்கள் ஆண்டவராக இறைவா உமது நறுமணம் எங்களில் வீசவும் உமதுண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களே உளர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுநள்ளி வரும் உமது திருமகனே வரவேற்கா எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிச்சூடு நிற்கும் திருச்சபையில் உம்மியிட விடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களே தகுதியோராக்கியருளும். எனர் நிரல் அவற்றையும் படைத்தவர் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். நன்றி செலுத்துவதும் அதி உன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை. தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். நீதாமி ஜபிப்புமாக சமாதான நம்முடனே என் ஆண்டவரே மெய்யாகவே எங்கள் உடல்களே உயர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரே நாளும் பாதுகாப்போரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமை பெற்றிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். குரல் எழுப்பி பாடுங்கள் அனைவரும் வல்லவரே நீர் தூய
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை. சர்வே சாநீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களிலும் அதருள் பொழிந்தருளும் ஆதி முதல் என்றென்றும் ஆமே. சர்வே சாதி தூயவரே வல்லவரே நீ தூயவரே அமரரே நீ தூயவரே எங்களிலும் அதர் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மரம் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, மதியல் விக்கேற்றவார் எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தை மகன் தூயாவியா இறைவா என்னென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். இணைச்சட்டம் நூலந்து வாசகம் அதிகாரம் 10 திருவசனம் 12 19 வரை. இறைவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் எதிர்பார்ப்பவை. எனவே இஸ்ரேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமென்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபணராகிய உங்களை எல்லா மக்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவருக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். எரேமியா இறைவாக்கினர் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 1:4-10 வரை உள்ள இறைவசனங்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகிறேனோ அவற்றையெல்லாம் சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்கள் இனங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். பொழுதும் இறைவன் தன் புகழை
போற்றி புகழ்கிறது. தூயாவி கீதங்களா அல்லேலூயா கீதங்களா புனித அல்போன் சம்மாவின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் என்று பீடமிதில் அவர்த்தம் கைத்திறனை வானகமே பொழுதும் ஓதி உணர்த்திடுமே. தூயாவின் கீதங்களா அல்லேலூயா கீதங்களா புனித அல்போன் சம்மாவின் மாவிக்கும் புகழுண்டாகட்டும். தூயாவின் கீதங்களா அல்லேலூயா கீதங்களா புனித அல்போன் சம்மாவின் தூய்மையான நினைவுகளை கொண்டாடுவோம். ஆண்டவராகிய இறைவா, வாழ்வெழுப்பவையும் தெய்வீகவுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலே கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியே உளர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமலுமே புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை மகன் தூயாவியாகிறைவா என்றென்றும். தூதரான புனித பவுல் கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 5:13-15 வரை உள்ள இறை வார்த்தைகள். மெசிகா உமை ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊழியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். உம்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இன்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. அல்லேலூயா பாடுகிறேன் நான், அல்லேலூயா அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிவழி நிறைகிறதே.
மன்னவன் திருமணம் தேனிலும் இனிய திசையாய் அதனை வழிவிடுவேன். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் முதலாத்மாவுடனும் புனித மத்தேயு அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மசீகாவின் தூயனார் செய்தி. நம் ஆண்டவராகிய மசீகாவுக்கு புகழ். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்டும் தன் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளுள் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இயேசு மசீகாவில் பேரன்பு நிறைந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் முதற்கண் இந்த புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய திருத்தலத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்போன்ஸ் அம்மாவினுடைய திருவிழாவானது இந்த திருத்தலத்திலே கோலாகாலமாக கொண்டாடப்படுகின்றன. 10 நாட்கள் அன்னைக்கு விழாவெடுத்து அன்னையை இந்த உலகிற்கு கத்தோலிக்கா திருச்சபைக்கு, குறிப்பாக சீரோ மலபார் திருச்சபைக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்ற விழாக்கள் இந்த 10 நாட்களும் நமக்கு அமைந்தன. குறிப்பாக இன்றைய தினத்திலே நம்முடைய மறை மாவட்டத்துக்குட்பட்ட எல்லா பங்குகளிலிருந்தும் பிரதிநிதிகளாகிய நீங்கள் அனைவரும் திரண்டு வந்து அன்னையினுடைய பரிந்துரைக்காகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அதோடு அருகாமையில் இருக்கின்ற மற்ற பங்குகளிலிருந்தும் துறவர சபைகளிலிருந்தும் அருள் பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் இறை மக்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். குறிப்பாக திருச்சபைக்கு அன்னை அல்போன்ஸ் அம்மாவை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த 10 நாட்களும் இதே போன்றே எல்லா நாட்களும் நவநாளும் திருப்பலியும் மற்ற பக்தி முயற்சிகளும் இங்கு பக்த செயல்களும் இங்கு நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தில் வந்து அன்னையுடைய பரிந்துரை வழியாக இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். அதோடு தங்களுடைய விண்ணப்பத்தையும் ஆவல்களையும்
ஏக்கங்களையும் அன்னையினுடைய திருப்பாதங்களில் வைத்து இறைவனிடத்தில் ஜபித்தார்கள் என்று நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த கடைசி திருவிழா நாளாகிய என்று இறைவனுக்கு நன்றி திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நூற்றுக்கணக்கான மக்கள் பல வருடங்களாக இந்த திருத்தலத்தில் வந்து அன்னையோடு ஜபித்து பல அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் பெற்று திரும்பிய அந்த மகிழ்ச்சியான செயல்பாடுகளை நினைத்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அவ்வாறு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்னை அல்போன்சா வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றன என்பதை நினைத்து பெருமைப்பட வேண்டும். பெருமைப்படுவதோடு நின்றுவிடாமல் அன்னையினுடைய பரிந்துரையை நாடி ஜெபிக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்காக பல தியாகங்கள் செய்து ஒருத்தல்கள் செய்து ஜபத்தாலும் மற்றும் பரிந்துரைகளாலும் நாம் நம்மையே கடந்த 9 நாட்கள் அல்லது 10 நாட்கள் தயார் செய்து நாம் இன்று இந்த நன்றி திருப்பலியை நிறைவேற்ற இங்கு கூடியிருக்கின்றோம். நம்முடைய மறைமாவட்டத்திற்குட்பட்ட எல்லா பங்குகளையை பார்த்தோம் என்றால் எல்லா பங்குகளிலும் அன்னையினுடைய நவமாள் ஜபங்கள் சொல்லப்பட்டன, ஜபிக்கப்பட்டன. அதன் வழியாக நாம் நம்மையே ஆயத்தம் செய்து கொண்டோம். அந்த ஆயத்தத்தின் பலமாக பங்கு அளவிலும் மறைவட்ட அளவிலும் இறை மக்கள் அருள் பணியாளர்களோடு சேர்ந்து இந்த திருத்தலத்தை சந்தித்து அன்னையிடம் அன்னையின் ஆசீரை பெற நாம் முயற்சி செய்தோம். அதை எல்லாவற்றையும் விட நேற்று நடந்த சம்பவம் நாம் அனைவரும் நினைவுகூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். நம்முடைய பங்குகளிலிருந்து ஒரு சில பிரதிநிதிகள் தவமிருந்து ஜபித்து நடைபயணமாக அவர்களுடைய பங்கிலிருந்து இந்த திருத்தலத்திற்கு வந்தார்கள். 1000-க்கும் மேற்பட்ட இறை மக்கள் நேற்றைய தினத்திலே 15 அல்லது 18 கிலோமீட்டர் தொலைவு கால்நடையாக நடந்து அவர்களுடைய அந்த விசுவாசத்தை, அன்னையோடு உள்ள நம்பிக்கையை, கிறிஸ்துவோடு உள்ள அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அன்னை தான் வாழ்ந்த காலத்தில் எந்த அளவிற்கு துன்பத்தால் புலனிடப்பட்டு அந்த துன்பத்தையே இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்து தன்னுடைய இறுதி வாழ்க்கையை அவர் நீர்த்தாளோ, அதுபோலவே நேற்றைய தினத்தில் நாம் அனைவரும் இந்த திருப்பயணத்தில் பங்கு கொண்ட, நடைபயணத்தில் பங்கு கொண்ட அனைத்து மக்களும் தங்களுடைய துன்பத்தை, தங்களுடைய வலியை, எனக்கு தெரியும் ஏராளமானவர்களை நான் பார்த்தேன், நேற்று கலந்து கொண்டவர்கள் இன்றும் அதுபோல மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். எனக்கு வலிக்கின்றது, கால் வலி, இடுப்பு வலி, முட்டு வலி என்று வீடுகளில் இல்லை, அவர்கள் இன்று இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இறைவனுக்காக, இறைவனின் அன்பிற்காக நாம் தியாகங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் நேற்றைய தினத்திலே ஒரு தாயினிடத்தில் தாயினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டேன். ஆயர் அவர்களே, கடந்த 5 வருடங்களாக நானும் என்னுடைய கணவனும் இங்கு வந்து கொண்டே இருக்கின்றோம். ஏராளமான சோதனைகள், நோய்கள் எனக்கு இருக்கின்றது. இருந்தாலும் நான் இந்த நடைபயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது எனக்கு ஒரு சோர்வோ களைப்போ ஒன்றுமே இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் வருகின்ற எனது வருடங்களில் எனது உயிர் போகும் வரை கண்டிப்பாக அந்த நடைபயணத்தில் நான் கலந்து கொள்வேன் என்று தனது நம்பிக்கையை அவர் அன்னையினிடத்தில் முறையிட்டு என்னிடத்தில் அவர் கூறுகின்றார். இவ்வாறு அன்னையினுடைய பரிந்துரைக்காக தங்களுடைய விண்ணப்பங்கள் பல வேளைகளில் இறைவனிடத்தில் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் பல வழிகளில் ஆன்மீகமாக முயற்சிகள் செய்து நாம் இங்கு வந்திருக்கின்றோம். கண்டிப்பாக நம்முடைய வேண்டல்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடையாது என்பதை உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒருபோதும் சிறு சிறு வருத்தல்கள், சிறு சிறு தியாகங்கள்,
நாம் எப்பொழுது செய்தாலும் அந்த நேரத்தில் அதனுடைய விடை, அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் ஆண்டவர் நமக்காக செய்வார் என்ற நம்பிக்கையே கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு இந்த 10 நாட்கள் இந்த விழாவானது அன்னைக்கு விழாவெடுத்து கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். 10 நாட்களும் மிக அருமையாக வழிநடத்தப்பட்டு உதவி செய்யப்பட்டு இந்த வருகின்ற பக்தர்களுக்கு இறை அனுபவத்தை கொடுக்கின்ற நாட்களாக அமைய இந்த திருத்தலத்தினுடைய பங்கு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே மனதுடன் பாடுபட்டார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை பேரருள் தந்தை தோமஸ் பௌத்துப்பரம்பல் அவர்களுடைய தலைமையில், அருள் தந்தை அவருடைய உதவி தந்தை அவர்களுடைய தலைமையிலும் வழிநடத்துதலிலும், அருள் சகோதரிகளுடைய கரங்கள் வழியாகவும் இந்த பங்கு மக்களுடைய உதவி மற்றும் ஜபம் உடனிருப்பு இவைவற்ற வழியாகவும் இங்கு நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் மிக அழகாக நடந்தேறியன. வந்தவர்களுக்கு நல்ல ஒரு வசதியை அமைத்து ஜபிப்பதற்கான அந்த சூழலை கொடுத்து உதவியவர்கள் இந்த பங்கில் இருக்கின்ற பங்கு மக்கள் அனைவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அதிபர் தந்தை அவர்களுக்கும் உதவி தந்தை அவர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் இறை மக்களுக்கும் நான் ஏவுகின்றேன். இறைவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பங்கு மக்களுடைய கனவு நனவாக நாம் அனைவரும் இவ்வேளையிலே அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவருடைய அந்த பொன்மொழிகள், அதையே விசுவாசித்து வாழ்ந்து அந்த விசுவாசத்தை நமக்கு பகிர்ந்தளித்தவர் புனித அல்போன்ஸ் அம்மா அவர்கள். சிலுவையின்றி உயிர்ப்பு இல்லை, பேறுகால வேதனையின்றி ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில்லை, உளியால் உடைக்கப்படாத ஒரு கல்லுமே சிலையாவதில்லை, கலப்பையினால் உழப்படாத அல்லது கீறப்படாத நிலங்கள் ஒருபோதும் நல்ல விளைச்சலை கொடுப்பதில்லை, கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் மட்டுமே அது புதிய ஒரு விதைகளை கொடுக்கின்றன, நற்கனிகளை கொடுக்கின்றன. அதுபோலவே நம் ஒவ்வொருவருக்கும் நன்கு தெரியும் அன்பான சகோதர சகோதரிகளே, கடினமான உழைப்பும் முயற்சியும் இன்றி நம்முடைய வாழ்க்கையில் மேம்பாடோ உயர்வோ ஒருபோதும் நம்மால் காண முடியாது. பொது நலனத்திற்காக நம்முடைய குடும்பத்திற்காக நாம் உழைக்கும் பொழுது ஏராளமான சிலுவைகளை சுமந்தே ஆக வேண்டும். இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு காரியங்கள், இயல்பானது. துன்பங்கள் வழியாகவே மகிழ்ச்சி அடைய முடியும் என்பது நாமே அனுபவித்து அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்போன்ஸ் அம்மா அவர்கள் துன்பத்தால் புலனிடப்பட்டவள். அவளுக்கு அந்த துன்பத்தை சகிக்கக்கூடிய மனநிலைமை எங்கிருந்து கிடைத்தது என்று ஒரு கேள்வியை கேட்டால், அன்பானவர்களே, அது வேறு ஒரு இடத்திலும் இருந்து அல்ல, சிலுவையில் தொங்கப்படுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே அதற்கான தைரியமும் அதற்கான வாழ்வும் அவர்களுக்கு கிடைத்தது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய அந்த மறை உண்மையை உணர்ந்தவள் அன்னை அல்போன்சா அவர்கள். கிறிஸ்து தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற சிலுவையில் தொங்கினார். அதுபோலவே தன்னுடைய அனுப்பப்பட்ட மக்களை அன்பு செய்து அவர்களுக்காக மரித்தார் என்ற உண்மையை அறிந்து கொண்டவர் அல்போன்ஸ் அம்மா அவர்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர், ஆழ்ந்த விசுவாசம். நாம் விசுவாசத்தை பற்றி மறைவுரையிலும் அல்லது மறைக்கல்வியிலும் நாம் ஏராளமாக கேட்டிருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். விசுவாசம் என்பது
கோயிலில் வரும் பொழுதோ அல்லது ஜபிக்கும் பொழுதோ மட்டுமே காட்ட வேண்டிய ஒரு மறைபொருள் அல்ல. அன்றாட வாழ்க்கையில் நாம் நேரிடுகின்ற துன்பங்களும் சவால்களும் வேதனைகளும் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் அங்கே வாழ்வாக மாறுகின்றன. அந்த சோதனைகளையும் சவால்களையும் எந்த மனநிலைமையோடு நாம் எடுத்துக்கொள்கின்றோமோ அதிலேயே விசுவாசம் இருக்கின்றது. இதை அன்னை அல்போன்சா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டுகின்றார். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான வளர்ச்சி, ஒரு ஆன்மீக வளர்ச்சியை அவருடைய வாழ்க்கையிலேயே நம்மால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு புனிதையை உருவாக்கியது சீரோ மலபார் திருச்சபையினுடைய ஒரு ஆன்மீகம். இன்று கத்தோலிக்கா திருச்சபை மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த அன்னை ஒரு புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அதை எல்லாவற்றையும் விட சீரோ மலபார் திருச்சபையானது மிக அதிகமாக கொண்டாடுகின்றது. ஒரு இந்த அன்னையானவள் புனிதமாக்கப்பட்ட இடம் வேறு ஒன்றுமல்ல, சீரோ மலபார் திருச்சபையினுடைய ஆன்மீகத்தை உட்கொண்டு வாழ்ந்து அதை வாழ்வாக்கி மடிந்தவள் நம்முடைய அன்னை அல்போன்ஸ் அம்மா அவர்கள். எல்லோரையும் சமமாக கருதினவள் என்று கூறினாள். சமமாக, உயர்ந்தவர்கள் என்றோ தாழ்ந்தவர்கள் என்றோ, படித்தவர் என்றோ பாமரர் என்றோ, ஏழை என்றோ பணக்காரர் என்றோ, பாகுபாடு இல்லாமல் எல்லா மதத்தினரோடும் ஒற்றுமையாக வாழ்ந்தவர் தூய அல்போன்ஸ் அன்னை அவர்கள். அவர் உதாரணமாக சொல்லப்போனால், அவர் சிறுமியாக படித்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவருடைய உற்ற தோழியானவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு குழந்தை, லக்ஷ்மி குட்டி என்ற ஒரு குழந்தை. இதுவே பெரியொரு உதாரணமாக அவர் நமக்கு தருகின்றார். எவ்வாறு நம்முடைய அன்பு பிறருக்கு காட்ட வேண்டும், அடுத்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை வழியை பின்பற்றுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா இனத்தை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய அன்பு ஒரே நேராக சென்றடைய வேண்டும் என்று. அன்னை அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு இரண்டு புனிதர்களை ஞாபகத்துக்கள் வருகின்றது. இந்த புனிதர்கள் வேறு யாருமல்ல, குழந்தை தெரசாவும் புனித டொமினிக் சாவியோ. இவர்கள் இரண்டு பேருமே தான் பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே புனிதர்களாக வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள். இந்த இரண்டு பேரும் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது புனிதர்களாக வேண்டும் என்று ஆகிவிட்டார்கள், புனிதர்களாகிவிட்டார். டொமினிக் சாவியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர் டொன்போஸ்கோவனுடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது, அருள் தந்தை டொன்போஸ்கோனுடைய இல்லத்துக்கு, புனிதர் டொன்போஸ்கோ அவருடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது அவர் கொள்கின்றார், நான் ஒரு கைக்குட்டை, ஒரு ஹேண்ட்கர்சீஃப் எடுத்துட்டு, இதை ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஆடையை அணிய இதை நீர் உபயோகித்துக் கொள்ளும், என்னை அந்த வழியில் பதப்படுத்தும் என்றார். தான் ஒரு புனிதராக வேண்டும் என்று இவர் ஏராளமான ஒருத்தல் செயல்களை செய்தார். ஒரு உதாரணமாக ஒன்று என்ன, படுக்கும் பொழுது கூழாங்கற்களை படுக்கையினுடைய கீழே போட்டு அவர் படுத்தார். வசதியாக நல்ல சொகுசாக படுக்க வேண்டாம், வேதனைகளை அனுபவிக்க வேண்டும், வேதனைகளை அனுபவிக்கின்றவர்கள் மட்டுமே புனிதர்களாக முடியும் என்ற ஒரு சில தவறான சில அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இதை பார்த்த அந்த புனித டொன்போஸ்கோ சொல்கின்றார், குழந்தையே, நீ புனிதராக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பெரிய ஒருத்தல்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ செய்கின்ற சாதாரண சிறிய செயல்களை மிக அதிகமாக அன்புடனும் பிரமாணிக்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நீ செய்யும் பொழுது நீ புனிதராவார் என்று. அதுபோலவே குழந்தை தெரசால் புனிதராக வேண்டும் ஆவல் கொண்டார். அதற்கு அவருக்கு கிடைத்தது துன்பங்கள். அந்த துன்பங்களை ஆண்டவரிடத்தில் அவர் ஒப்படைக்கின்ற பொழுது அவள் கண்டிப்பாக ஒரு புனிதராவேன் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அதுபோலவே நம்முடைய அல்போன்சன் அன்னை அல்போன்சா அவர்கள், அவர் அருள் சகோதரியாக இருந்த பொழுது அவருடைய வாழ்வானது நான்கு சுவர்களுக்கு உள்ளேயே முடங்கி கிடந்தன. ஆனால் அந்த அறையிலிருந்து பெரிய ஒரு உண்மை இந்த உலகுக்கே வெளியாயின, இறைவனை எப்படி அன்பு செய்யலாம் என்ற
பெரிய ஒரு உண்மை. சக சகோதரிகள், அந்த சபையை சார்ந்த சகோதரிகளை எவ்வாறு அன்பு செய்யலாம், ஆத்மீக குருவை எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்றும், உறவினர்களையும் பிள்ளைகளையும் மற்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கையும் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்பதை அந்த அறைக்கு உள்ளாலேயே இருந்து வாழ்ந்து ஜெபித்து உலகுக்கு பெரிய ஒரு பாடமாக என்று அன்னை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய ஆன்மீக குரு, இதை இந்த வாழ்க்கையை கேட்டிருப்பீர்கள் சகோதர சகோதரிகளே, ஆன்மீக குருவானவர் அருள் தந்தை ரோமுலோஸ் அவர்கள். அவர்கள் இந்த புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய நல்லடக்க சடங்கில் பேசும் பொழுது இவ்வாறு கூறுகின்றார், ஆணித்தரமாக எனக்கு கூற முடியும், நம்முடைய அருள் சகோதரனுடைய இதயம் ஆண்டவரோடு மிக அதிகமான தொடர்பில் உள்ளது. இறைவனை மற்ற அருள் சகோதரிகளை விட இந்த புனிதையானவள், இந்த சகோதரியானவள் இறைவனை மிக அதிகமாக அன்பு செய்தார். நாம் தற்பொழுது கலந்து கொள்கின்றது ஒரு சாதாரண அருள் சகோதரியருடைய ஒரு நல்லடக்க சடங்கு அல்ல, ஒரு புனிதையினுடைய அருள் நல்லடக்க சடங்கு. இவருடைய அந்த இதயத்தை, அந்த ஆன்மீகத்தை, அந்த ஆத்மாவை பிறர் தெரிந்து கொண்டார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா ஆயர்களும் குருக்களும் இறை மக்களும் இங்கு வந்திருப்பார்கள் என்று அன்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அன்பானவர்களே என்று நமக்கு தெரியும் எந்த அளவிற்கு அவர் சொன்னதை விட மிக அதிகமாக நிறைவேறி இருக்கின்றது என்று கூறலாம். அவ்வாறு இறைவனை அன்பு செய்தால் தன்னுடைய துன்பத்தை, துன்பம் அல்லது சோதனைக்கு ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர் நம்முடைய புனித அல்போன்ஸ் அம்மா அவர்கள். அந்த அர்த்தம் எப்படி? கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோட்பாடுகளை பார்க்கும் பொழுதும் விசுவாசத்தை பார்க்கும் பொழுதும் எவ்வாறு துன்பம், துன்பத்திற்கு புதிய ஒரு அர்த்தத்தை, அந்த அவளுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மக்களுக்காக தியாகம் செய்து இறந்த அந்த சம்பவத்தோடு இணைக்கும் பொழுது அவள் அவளுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்திற்கு ஒரு புதிய ஒரு மாற்றம் கிடைக்கின்றது, புதிய ஒரு பதில் கிடைக்கின்றது. அவ்வாறு பார்க்கவில்லை என்றால் துன்பம் என்பது துன்பமாகவே ஒரு கட்டமாகவே இருக்கும். துன்பம் இன்பமாக மாற வேண்டும் என்றால் அது இறைவனுடைய துன்பத்தோடு நாம் ஒப்படைக்கும் பொழுது மட்டுமே அந்த துன்பத்திற்கு வேறு ஒரு நாம் ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை காண்கின்றோம். அதுவே திருச்சபையானது நம்மை படிப்புகின்றது. அதை நன்கு உணர்ந்தவள், தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவள் அன்னை அல்போன்ஸ் அம்மா அவர்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அவ்வாறு கத்தோலிக்க இறை இயல்பு மற்றும் கோட்பாடுகள் இது கூறும் பொழுது தனது வாழ்க்கை அவருடைய தன்னுடைய ஒரு கடிதத்தில் அவர் கூறுகின்றார். அன்னை அல்போன்ஸ் அம்மா அவர்கள் எவ்வாறு துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் எழுதிய ஒரு கடிதம் வாயிலாக, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பத்தை ஏற்று சிலுவையில் அறையப்பட்டது போல நானும் அன்புடன் அந்த துன்பத்தை அரவணைக்கின்றேன். அப்படி செய்யும் பொழுது எனது ஆத்மா சமாதானமாக இருக்கின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. ஆனால் என்னுடைய உடல் வலியால் சிதறப்படுகின்றது, உடல் வலிக்கின்றது. சோதனைகள் வரும்பொழுதும் துன்பங்கள் வரும்பொழுதும் நோயினால் துன்பப்படுகின்ற அன்னை, உடல் ஏராளமான வலி, ஆனால் ஆத்மாவிலோ மனதிலோ மகிழ்ச்சி இருக்கின்றது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விசுவாசம் ஏறக்குறைய 36 வயதான அந்த பெண்மணியானவள் உணர்ந்து வாழ்ந்திருக்கின்றார். அந்த பெண்மணியினுடைய வாழ்வையே நாம் அனைவரும் என்று திருச்சபை மிக உயர்வாக கருதி ஒரு புனிதையாக்கி அந்த புனிதனுடைய விழாவிற்காக அந்த புனிதனுடைய பரிந்துரை அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். துன்பம் வழியாக அவள் மாட்சிமை பெற்றாள், அதுபோல நாம் அனைவரும் அதே வழியாக மாட்சி பெற வேண்டும் என்பதே நம் ஒவ்வொருவருடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். துன்பங்கள் வரும்பொழுது நாம் ஒவ்வொருவர் எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி அதற்கு பதிலறை கூடுகின்றோம் சிந்தித்து பார்ப்போம். சில சோதனைகள் குடும்பத்தில் வந்தாலும், தனிப்பட்ட விதத்தில் சில எதிர்பாராத விதங்களில் தோல்விகள் வந்தாலும்,
அந்த தோல்வியை எப்படி நாம் பார்க்குறோம்? ஆண்டவரை சில வேளைகளில் பழிப்பது. எத்தனை வருஷமாக நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், ஒரு பலனுமே இல்லை, இங்கே பாரு என்னுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று ஆண்டவரை பழிப்பதும், நம்பிக்கையை இழப்பதும், மந்திரவாதம், சூனியம், செய்வினை, கணக்கு கேட்பது, மூட நம்பிக்கை, இப்படிப்பட்ட சில கூட்டங்களோடு நாம் ஓடிப்போவதுமாக இருக்கின்றோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே, துன்பம் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை மிக அதிகமாக அன்பு செய்து அரவணைக்கின்றார் என்ற உண்மையை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. இதுவே அன்னை அல்போன்ஸ் அம்மா நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடமும் எடுத்துக்காட்டும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா போகுது. ஆனால் சோதனை என்று வரும்பொழுது அந்த நேரத்தில் தான் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சோதிக்கப்படுகின்ற நேரம். துன்பமான வேளைகளில் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே துன்பத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அல்போன்ஸ் அம்மா தனது வாழ்வில் நடந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகின்றாள். ஆண்டவரோடு அன்னைக்கு இருந்த உறவு, துன்ப வேளையில் மட்டுமே அது சோதிக்கப்படுகின்றது, ஆண்டவருடைய ஆண்டவரோடு அவளுக்கு இருந்த உறவு. அதற்காக கிறிஸ்துவை அரியணை ஏற்ற தான் அரியணை இறங்கியவள். கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் முதலிடம் ஒருபொழுதும் தேடக்கூடாது என்ற ஒரு சத்தியத்தை, உண்மையை உலகுக்கு உணர்த்தியவள் அன்னை அல்போன்ஸ் அம்மா அவர்கள். இதுவே புனித ஜான் பால் இரண்டாம் பாப்பரசர் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்னையை முக்து பேறு பெற்றவளாக உலகிற்கு வெளிப்படுத்திய பொழுது பரணிங்கானத்திலேயே அவர் இவ்வாறு கோட்டயத்தில் அந்த பரணிங்கானத்தில் அவர் கூறுகின்றார், துவக்கத்திலிருந்து துன்பம் மட்டுமே அனுபவித்தவர் அன்னை அல்போன்ஸ் அம்மா அவர்கள். ஆனால் இவருடைய சிறப்பு என்னவென்றால் அந்த துன்பத்தை கிறிஸ்துவுக்காக கொடுத்தவள். தவறான பல புரிதல்கள் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டன. அன்பான சகோதர சகோதரிகளே, அவ்வாறு இந்த அன்னையினுடைய வாழ்வானது, இது ஏதோ ஒரு பெரிய ஒரு மறையுண்மை மேலே தான் இருக்கணும், நாம் பார்த்து அதிசயப்படணும், அப்படியே விட்டு விடுவோம் என்று அல்ல. இது எல்லாம் அன்னையினுடைய வாழ்வு, அன்னையினுடைய அந்த வார்த்தைகள், நம்பிக்கை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை சோதனைகள் வரும்பொழுதோ அல்லது தக்க நேரம் வரும்பொழுது இவை எல்லாம் எடுத்துக்காட்டுகளாக, நற்கனிகளாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதுவே ஆண்டவர் என்று ஆசைப்படுகின்றார். நாம் இன்று திரளாக ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா பங்குகளிலிருந்தும் நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய வரவில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் வேறு ஒன்றுமல்ல, இதுவரை எவ்வாறு ஆண்டவரை நான் அன்பு செய்தேன், இந்த திருத்தலத்திலிருந்து நான் திரும்பி செல்லும் பொழுது என்னுடைய விசுவாசம் ஊக்கப்படுகின்றதா அல்லது சற்று குறைவு வருகின்றதா என்பதை நாம் நிர்ணயித்து மிக அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய ஒரு நற்குணம் நமக்கு இந்த திருத்தலத்திலிருந்து கிடைக்கின்றது என்றால் அதைவிட மேலான ஒன்றுமே ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது என்று கூறுகின்றேன். அதற்காக உங்கள் அனைவருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களும் உங்களை தயார் செய்து தேவையான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இங்கு அனுப்பி வைத்த உங்களுடைய பங்கு தந்தைகள், உங்களுடைய அருள் சகோதரிகள் எல்லோரையும் இன்று நாம் நினைத்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய எல்லா பங்குகளையும் நினைத்து ஜெபிக்க வேண்டும். இந்த திருத்தலத்தில் இன்றைய தினத்தில் வர முடிய பல காரணங்களால் வர முடியா இயலாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பங்குகளினுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் கருத்துக்களையும், உங்களுடைய குடும்பங்களுடைய, பிள்ளைகளுடைய, உங்களுடைய வேலை, படிப்பு, திருமணம், குழந்தையின்மை, இப்படிப்பட்ட பல பல பிரச்சனைகளால் நம்முடைய மக்கள் அவதிப்படுகின்றார்கள். அந்த எல்லாவற்றையும் அன்னை அல்போன்ஸ் அம்மானுடைய பரிந்துரை வழியாக இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் நின்று ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இரக்கம் மிகுந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, உம்மை நாங்கள் வஞ்சாடுகிறோம். எங்கள் மீட்பெரும் பராமரிப்பாளரும் குடைகள் எனக்கு வழங்குவோருமான உம்மை மன்றாடுகிறோம். முழு உலகுக்கும் எல்லா சபைகளுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் நிலைத்தலையும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல ஆயனாகிய இறைவா, திருச்சபை நல்ல முறையில் வழி நடத்தும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரையும் திடப்படுத்தி பரிசுத்தத்தில் அவர்களை ஆழப்படுத்த வேண்டுமென்றும், எங்கள் குடும்பங்களிலிருந்து தேவ அழைத்தல் வர வேண்டுமென்றும் புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். சிறப்பாக பெற்றோர், குழந்தைகள், சகோதர சகோதரிகள் என அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், படிப்பிலும் அவர்கள் செய்கின்ற வேலைகளிலும் சிறப்படைய புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். குணமளிக்கின்ற இறைவா, எங்கள் உடலுள்ள நோய்களிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்றும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலும் மருத்துவமனைகளிலும் பலவித நோய்களால் துன்பப்படுவோர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து அவர்களை தொட்டு குணமளிக்க வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தியருளும். எங்கள் குடும்ப பிரச்சனைகள் மாறவும், கெட்ட பழக்க வழக்கங்கள் எங்கள் குடும்பங்களிலிருந்து மறையவும், எங்கள் குழந்தைகளுக்கு திருமண தடைகள் நீங்கவும், குழந்தைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை வரம் அளித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, எங்கள் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் தீய நடத்தைகளை விட்டு விலகவும், இறை விசுவாசத்தில் வளரவும், ஜப வாழ்க்கையில் ஈடுபடவும், பிறருக்கு நன்மை செய்யும் ஆர்வம் அதிகரிக்கவும், தேவையான தெய்வீக பாதுகாப்பை அளித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல் வழிகாட்டியான இறைவா, எம் பங்கேற்கென புதிய ஆலயம் ஒன்றை கட்டியெழுப்பும் எங்கள் நீண்ட நாள் ஆசையை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். நீரே அதற்கு வழிகாட்டவும், அம்முயற்சியை எடுக்கின்றவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், மேலும் ஆலயம் கட்டுவதற்கான இடம், நிதி மற்றும் பொருள் தேவைகள் பூர்த்தியாகி விரைவில் ஆலய வேலையை ஆரம்பித்து கட்டியெழுப்ப தேவையான அருள் வளங்களை பொழிய வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மை நம்ம ஒவ்வொருவரையும் தந்தைக்கு வணக்கம் துயாவிக்கப்போடு போவோம். ஆண்டவரே எல்லாமல்ல இறைவா, உம்மை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். முதருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். முதுகொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். முடிய அருளும் ஆசியரும் முதுகரணை பெருக்கால் நீர் தெடுந்தெடுத்தும் மந்தியான மக்கள் அனைவரையுடன் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக தந்தை மகன் தூயாவி ஆகிய இறைவாய் என்றென்றும். ஆண்டவரே ஆசீர்வல் தருளும். சகோதர சௌரியலே, நீங்கள் கை வைத்தல் தலைவனங்கி ஆசீரை பெற்று கொள்ளுங்கள். ஆண்டவரே எல்லாமல்ல இறைவா, உம்முடைய மெசிகா கொடும்பாடுகள் பட்டு மீட்டுக்கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்க திருச்சபை உம்முடையதே. இறை இயல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூயாவி நருளால் உண்மையான குருத்துவ நிலைகள் கை வைத்தல் வழியாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபை ஆகிய உடலின் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கினால் தகுதியுடையவராக்கினீர். ஆண்டவரே உமது அருளால் எங்களை நிரப்பி இந்த கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் மீதும் இருப்பதாக. கருணைமிக்க ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடோராக்கியருளும். தந்தை மகன் தூயாவி ஆகிய இறைவா என்றென்றும். ஆமென்.